தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இன்று கத்தரி வெயில் தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு வெப்ப அலை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. தமிழகத்தின் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே உள்ளது. நேற்று மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. இந்நிலையில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் இன்று தொடங்குகிறது. கத்தரி வெயில் காலத்தில் தற்போது உள்ள வெயிலின் தாக்கத்தை விடவும் அனல் காற்று அதிகரிக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் உள்ளதால் அதுவரை மாநிலத்தின் பல நகரங்களிலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 3 நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.